வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் சூழப்பட்ட ஒரு தீவுதான் வந்து இலங்கை. இலங்கையினுடைய வளத்திற்கும் செழிப்பிற்கும் காரணம்தான் இங்கே நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற, எந்த நேரமும் அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நிரந்தர ஆறுகளும், மழை காலங்களில் மட்டும் நீர் பெருத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற தற்காலிக ஆறுகளும். உதாரணமாக வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த பக்கம் திரும்பினாலும் ஆறுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கும் பொழுதே மிகவும் அழகாக இருக்கும். எந்த நேரமும் ஈரளிப்பான தன்மை உடையதாக அந்த வன்னி பிரதேசங்கள் இருக்கும். நான் குறிப்பிடுகின்றேன் பாருங்கள், கனகராயன் குளம், அக்கராயன் குளம், பாலியாறு, முறிப்பு குளம், இப்படி எத்தனை ஆயிரம் குளங்கள். எந்த நேரமும் அந்த ஊரினுடைய பெயரே அந்த குளத்தை வைத்துதான் வரும். ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வந்து ஒரே ஒரு ஆறு இருக்கிறது, அதை நான் குறிப்பிட தேவையில்லை. உங்களுள் பல பேருக்கு அந்த ஆறு எது ஒன்று விளங்கி இருக்கும். அதுதான் வந்து வழுக்கையாறு. இந்த ஆறு வந்து நிரந்தர ஆறு அல்ல, இது ஒரு தற்காலிக ஆறு. அதாவது மழை காலங்களில் மட்டும் மழை நீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓடுகிறது. பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் இந்த இடத்திலே வந்து நின்று பார்க்கும் பொழுது. அதைவிட கோடை காலத்தில் வந்து முற்றாக நீரெல்லாம் வற்றி ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இந்த இடம் காட்சியளிக்கும். இந்த இடம் வந்து கல்லுண்டாய் வழி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதிலே தான் அந்த வழுக்கையாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. வழுக்கையாறு கடலுடன் கலக்கும் இடத்தை வந்து கழிமுகம் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அந்த இடமும் இந்த இடத்துல என்று பார்க்கும் பொழுது தெரிகிறது. இவற்றையெல்லாம் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்க போன்றோம் நேர்களே. வாருங்கள், வழுக்கையாற்றை பற்றியதான பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கல்லுண்டாய் வழி என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த வீதிதான் கல்லுண்டாய் வழி வீதி. இந்த வீதியூடாக இலக்கம் 84-85 என்ற இலக்கமுடைய பஸ் நவாலியிலிருந்து காரைநகர் நோக்கி செல்கிறது. இப்போது வேறு ஒரு பஸ் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னொரு விடயத்தை நேயர்களை குறிப்பிட வேண்டும். இந்த இடத்திலே வழுக்கையாறு கடலுடன் சங்கமிக்கின்ற இடத்தை வந்து அராளித்துறை கழிமுகம் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். ஆறு கடலுடன் சங்கமிக்கின்ற இடத்தை கழிமுகம் என்று தான் சொல்லி குறிப்பிடுகிறார்கள். மழை நீரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்திலே வழுக்கையாற்றினுடைய இறுதி நீர் வந்து கடலுடன் சங்கமிக்கிறது. அந்த இடமே பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது. தாய்நாட்டை பொறுத்தவரையிலே வந்து இப்போது மழைக்காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நேர்களுக்கு சொல்ல வேண்டுமா? பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள். Thank you.
உற்பத்தியாகி மலை குன்றுகளினூடாக வழிந்து பாய்ந்து பள்ளங்களில் விழுந்து மேடுகளில் மேவி பாய்ந்து இறுதியாக கடலுடன் சங்கமிக்கிறது. ஆனால் இந்த வழுக்கையாறு மலைகளில் உற்பத்தியாகவும் இல்லை, மேடுகள் பள்ளங்களினூடாக பாய்ந்து இறுதியாக கடலுடன் சங்கமிக்கவும் இல்லை. அப்படியானால் இந்த ஆறு எங்கே உற்பத்தியாகிறது? மேடுகள் பள்ளங்களில் விழாமல் இந்த ஆறு எப்படி இந்த இடத்திற்கு வருகிறதுன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஆறு வந்து அளவட்டியிலே, அளவட்டி ஒரு விவசாய கிராமம், அங்கே குளங்களில் வந்து மழை காலங்களில் மழை நீர் முட்டி வளைந்து ஓடிக்கொண்டிருக்கும். அந்த எஞ்சிய நீர் வந்து எல்லா நீரும் ஒன்று சேர்ந்து இறுதியாக ஒரு வாய்க்காலின் ஊடாக பல்வேறு இடங்களை கடந்து வந்து இந்த கல்லுண்டாய் வழியிலே கடக்கிறது. அப்படியானால் இந்த வழுக்கையாறு எந்தெந்த ஊர்களை கடந்து வருகின்றது வாய்க்காலின் ஊடாக? அந்த உடைய தேமியர்களை குறிப்பிட வேண்டும் பாருங்கள். அளவட்டி, மாசியப்பட்டி, கட்டுடை, கந்தரோடை, சண்டிலிப்பாய், இறுதியாக வந்து இந்த கல்லுண்டாய் வழி கழிமுகத்திலே இந்த வழுக்கையாறு சங்கமிக்கிறது. காட்சிகள் வந்து படமாக்க வேண்டும் என்று சொன்னால் தாய் நாட்டை விட்டு வெளியிடங்களில் சென்று படமாக்குவதுதான் பலரும் விரும்புவார்கள். ஆனால் தாய் நாட்டிலும் சில அழகான இடங்கள் இருக்கின்றன, அவற்றை வந்து யாருமே கண்டுகொள்வதில்லை. தாய் நாட்டை பொறுத்தவரையிலே இலங்கையிலே வந்து இலங்கையிலே உருவாக்கப்பட்ட முழு நீள திரைப்படங்களான தாகம் மற்றும் வாடைக்காற்று போன்ற திரைப்படங்களினுடைய சில காட்சிகள் இந்த வழுக்கையாற்று பகுதியிலே படமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மிகவும் அழகான இடமாகவும் ரம்மியமான இடமாகவும் இந்த வழுக்கையாறு இந்த இடம் இருக்கிறது. வழுக்கையாற்றினுடைய வான் கதவைத்தான் நேர்கள் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குளங்களினுடைய வான் கதவு மழை காலங்களில் திறந்து விடப்படுகிறது என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வான் கதவும் திறந்து விடப்படுகிறது, அதுவும் வந்து மழை காலங்களில். ஏன்னு சொன்னால் இந்த வழுக்கையாறு ஒரு தற்காலிக ஆறு, குளங்களினுடைய நீர் எல்லாம் சேர்ந்து கடலோடு சங்கமிக்கிறது. ஆகவே மழை காலங்களில் வந்து இதை திறந்து விட்டு விடுவார்கள். கோடை காலங்களில் இந்த வான் கதவு வந்து மூடி விட்டு விடுவார்கள். ஏன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் வந்து வயல் நிலப்பரப்பாக இருக்கின்றபடியால் கடல் நீர் வந்து வயல் நிலப்பரப்பிலே வந்து சேரக்கூடாது. அப்படி சேர்ந்து விட்டால் வந்து பயிர்களினுடைய வளர்ச்சி குன்றிவிடும், அழிந்துவிடும் என்ற காரணத்திற்காக அதனை தடுப்பதற்காக வந்து கோடை காலங்களில் இந்த வான் கதவு மூடித்தான் இருக்கும். வழுக்கையாற்றினுடைய அணைக்கட்டின் மேலே தான் இப்போது நான் நடந்து வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் நடக்கக்கூடியவாறு மிகவும் சுலபமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மழை காலங்களில் இந்த ஆற்றினுடைய நீர் அப்படியே முட்டி வழிந்து இந்த அணைக்கட்டை மேவிப்பாயும், அப்பொழுது இந்த இடத்திலே நடந்து வருவதற்கே மிகவும் கடினமாக இருக்கும். வழுக்கை தன்மையான கொண்ட பகுதியாக இந்த இடம் அப்போது இருக்கும். அதையோடு எனக்கு பின்னாலே பாருங்கள், அந்த வயல் நிலத்தினுடைய வரம்பு தெரிகிறது. ஆனால் இந்த ஆற்றினுடைய நீர் மேவிப்பாயும் பொழுது அந்த வரம்பு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நீர் முட்டி நிரம்பி கடல் போல காட்சி அளிக்கும். இன்னொரு விடயத்தேமியர்களுக்கு குறிப்பிட வேண்டும், கல்லுண்டாய் வழி வீதியை மேவி இந்த ஆற்று நீர் பாய்கிறது. அந்த நேரத்தில் மக்கள் பயணம் செய்யக்கூட முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் அதுவும் ஒரு சுகமான அனுபவம் தான். என்று சொன்னால் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அதனூடாக வாகனங்கள் செல்லும் பொழுது, நடந்து போகும் பொழுதெல்லாம் பார்க்கவே மிகவும் ஆசையாக இருக்கும். அந்த பகுதியெல்லாம் முட்டி வழிந்து பள்ளங்களாக இருக்கின்ற பகுதிகளிலே நீரெல்லாம் தேங்கி கடல் போலவே இந்த இடம் காட்சியளிக்கும்.
வழுக்கையாற்று பாலத்தின் மேலேதான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாலத்துக்கு அருகிலே அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு ஐயப்பன் ஆலயம் தெரிகிறது. இன்னொரு விடயத்தை மேற்கொள்ள குறிப்பிட வேண்டும். மழை காலம் ஆரம்பமாகி விட்டாலே இந்த வழுக்கையாற்றின் ஆங்காங்கே அந்த பகுதிகளிலே வந்து மீனவ நண்பர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஏன் தெரியுமா? இந்த இடத்திலே வந்து அந்த நேரத்தில் தற்காலிக மீன்பிடிப்பு நிகழ்கிறது. ஆகவே வீச்சு வலைகளை பயன்படுத்தி மீனவ நண்பர்கள் மீனவ பாடல்களை பாடிக்கொண்டு இந்த இடத்திலே மழையில் நனைந்தபடியே மீன் பிடிப்பார்கள். அந்த காட்சியும் பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். இன்னொரு புதிய தேன்மையர்களை குறிப்பிட வேண்டும். இந்த இடம் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக இருக்கிறது. நானே இதில் நின்று இந்த இடத்தை மிகவும் ரம்மியமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், இலங்கையின் தென் பகுதிகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் மழை காலங்களில் இந்த இடத்திலே தாங்கள் பயணித்த வாகனங்களை ஓரமாக நிறுத்திவிட்டு இந்த பாலத்தின் மேலே நின்று இந்த ஆறு ஓடுகின்ற காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாகவும் இந்த வழுக்கை ஆறு இருக்கிறது. வழுக்கையாற்றினுடைய அழகான காட்சிகளுடன் நிகழ்ச்சியின் இந்த போதியை நாங்கள் முடிவு கொண்டு வருவோமா? இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக வழுக்கையாற்றிலிருந்து ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் அபிமானத்துக்குரிய ஷர்மி. யாழ்ப்பாணத்திலிருந்து பரத்துறை செல்லுகின்ற வீதிக்கு இடையில இருக்கின்ற ஒரு விவசாய கிராமத்தில் தான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு பின்னால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு வயல் நிற பரப்புகள் தான் தெரிகின்றன. இந்த கிராமத்தில் சில வேளை நீங்கள் வசித்தவராக கூட இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இந்த கிராமத்தை பார்த்ததுமே பழைய ஞாபகம் கூட வந்திருக்க கூடும். இந்த கிராமம் தான் சிறுப்பட்டி கிராமம். எமது இன்றைய வணக்கம் தாய்நாட்டு நிகழ்ச்சியில் இந்த சிறுப்பட்டி கிராமத்தில் உள்ள சில பகுதிகளை சென்று பார்க்க போகின்றோம். வாருங்கள் நேயர்களை எம்முடன் இணைந்து. மரத்திலே பிடுங்காமல் விட்டு பழுக்க விட்டு செத்தலாக்குவதற்காக அப்படியே விட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். இங்கே பிடுங்கும் பச்சை மிளகாய்களை இந்த கிராமத்து மக்கள் அச்சுவேலி திருநெல்வேலி போன்ற சந்தைகளிலே கொண்டு விற்பனை செய்வதாக இந்த தோட்ட உரிமையாளர் தெரிவித்திருந்தார். இரண்டு பக்கங்களும் பார்த்தால் பச்சை பசல் என்ற கொடி ஒன்று படந்து கொண்டிருக்கிறது. பார்த்ததற்கே மிக அழகா இருக்கிறது. இந்த கொடிதான் பைட்டேங் கொடி. இந்த கொடியை பார்க்கும் போது மிக அழகா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்பொழுது தாய்நாட்டில் மழைக்காலம். இந்த கொடியை மட்டுமல்ல, இந்த தோட்டத்தில் எங்கு பார்த்தாலும் எல்லா பயிர்களும் பச்சை பசல் என்று கண்ணு குளிர்ச்சியாக தான் இருக்கின்றது. இந்த பைட்டேங்கடியில் பார்த்தாலும் சொன்னால் இப்பொழுதுதான் காய் காய்த்து சிறிய சிறிய பிஞ்சுகளாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தில் வந்து கிளிகளுக்கும் கொண்டாட்டம் வந்துவிடும். ஏனென்று சொன்னால் கிளிகளுக்கு பைட்டங்காய் என்று சொன்னால் மிகவும் பிடிக்கும். அதனால் இந்த பைட்டங்காயை சாப்பிடுவதற்காக கிளிகள் இந்த பயிற்சி தோட்டத்தின் மேலே சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்கிறன. அதுக்கு காவல் காப்பதற்காக இந்த தோட்டத்தில் ஒருவர் கூட இருக்கின்றார். அந்த கிளிகளை கலைத்து பைத்தங்காயை கிளிகளிடம் வந்து காப்பாற்றுவதற்காக இருக்கின்றார். அவரிடம் நாங்கள் கேட்டபொழுது அவர் கூறியதான் இந்த பைட்டங்காய்களை கொண்டு ஆறு மாதத்திலே பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பைத்தங்காய் தான் இந்த காய்கள். இதனை இந்த இங்கிருந்து முத்தியபின் இங்கிருந்து புடுங்கி கொண்டு போய் அச்சுவேலி திருநெல்வேலி போன்ற சந்தைகளில் விற்பனை செய்வதாக அவரிடமிடம் தெரிவித்திருந்தார்.
மக்கள் எந்த காலத்திலுமே பயனை பெறக்கூடிய ஒரு சில பயிர்களை பிரதானமாக பயிரிடுவார்கள். அதில் ஒன்றுதான் மரவள்ளி. அதைத்தான் இப்போ எனக்கு பின்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மரவள்ளியில் இரண்டு வகை இருப்பதாக கூறுகிறார்கள். ஒன்று ஆறு மாதத்தில் பயனை பெறக்கூடியது, மற்றது ஒரு வருடத்தில் பயனை பெறக்கூடியது. இப்பொழுது இந்த மரவள்ளி கண்டு வந்து ஒரு வருடத்தில் பயனை பெறக்கூடிய மரவள்ளி கண்டு என்று கூறினார்கள். கடந்த வருடம் 12 மாதம் இந்த மரவள்ளி கண்டை சிறிய சிறிய கட்டைகளாக நட்டிருந்தார்களாம். இப்பொழுது இதிலிருந்து பயனை பெறக்கூடிய அளவுக்கு முற்றிவிட்டதாக கூறியிருந்தார்கள். இப்பொழுதே வந்து இந்த பயிர்களை ஒரு சில பகுதிகளில் புடுங்க ஆரம்பித்து விட்டார்களாம். இனி அடுத்த மாதம் அளவில் இதனை முட்டாக புடுங்கி சந்தைகளை விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று இந்த தோட்ட தொழிலாளியம் தெரிவித்திருந்தார். அனைவருக்கும் பிடித்தமான உணவாகத்தான் இருக்கும். அதனால் தான் தினந்தோறும் தமது உணவு வகைகளிலே கீரையும் ஒரு வகையாக சேர்த்துக் கொள்கிறார்கள். அதைவிட சிறுவர்களுக்கு இந்த கீரையை தான் தினந்தோறும் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் கீரையிலே இரும்பு சத்து அதிகளவாக இருக்கின்றது. சிறுவர்களின் எறும்பு வளர்ச்சியை அதிகம் தூண்டுவதற்கு இந்த இரும்பு சத்து மிக முக்கியம் என்பதனால் கீரையை தினந்தோறும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்பொழுது என்னை சுற்றியும் ஒரு கீரை தோட்டம் தான் இருக்கின்றது. அதை இப்பதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கின்ற கீரைகளை அவர்கள் சமைப்பதற்கு பயன்படுத்தவில்லை, மாறாக விதைக்காக விட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு பெரிய பயிராக வளரும் வரையும் விட்டிருக்கிறார்கள். இங்கே வந்து கீரை வளர்ந்து அது முத்தியவுடன் அதில் ஒரு பூ பூக்கும். அந்த பூவிலிருந்து விதைகளை பெற்று அந்த விதைகளை எடுத்து சென்று வேறொரு இடத்தில் விதைத்து கீரைகளை உற்பத்தி செய்வதாக கூறுகிறார்கள். அதனை புடுங்கிக் கொண்டு போய் சந்தையில் விற்பனை செய்வதாகவும் கூறுகிறார்கள். இப்பொழுது கீரை வந்து அதிகளவாக விற்பனையாகின்றதா மேலும் சொன்னால் விரத காலம் என்பதனால் அதிகளவான மக்கள் விரத காலங்களிலே கீரையை கண்டிப்பாக சேர்த்துக் கொள்வார்கள். அதனாலே கீரையும் வந்து அதிகளவாக விற்பனையாகிறதாகவும் தெரிவிக்கின்றார்கள். இந்த கிராமத்து மக்கள் ஒரு சில பயிர்களை தமது பிரதான பயிராக செய்கிறார்கள் சொல்லி அதில் ஒன்றுதான் இந்த வாழையும். இந்த வாழை தோட்டத்திலே மூன்று வகையான வாழைகளை நட்டிருக்கிறார்கள். கப்பல் வாழை, மொந்தன் வாழை, கதலி வாழை என்று மூன்று வகையான வாழைகளை நட்டிருக்கிறார்கள். அதைவிட இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே விற்பனையாகும் பொருட்களிலே வாழைப்பழத்து தான் அதிகளவான விலைவாசி இருக்கிறத கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது மழைக்காலம் தொடங்கிவிட்டது. காற்றும் கூட அதிகளாக வீசிக்கொண்டிருக்கின்றது. காற்று அதிகளாக வீசும் பொழுது வாழை மரங்கள் வந்து குலையுடன் இருக்கும்பொழுது பாரம் தாங்க முடியாமல் முறிந்து போயிடும். அவ்வாறு காற்று காலத்திலே வாழை மரங்கள் அதிகளாக சேதமாவதனால் வாழைப்பழங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் இப்பொழுது சந்தைகளிலே வாழைப்பழத்தின் விலைவாசி இவ்வளவு அதிகரித்திருப்பதாக இந்த தோட்டத்தின் உரிமையாளரிடம் தெரிவித்திருந்தார். துர்க்கை விஷ்ணு அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் தோன்றுவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு அருகிலே ஒருவர் கடை வைத்திருக்கின்றார். அந்த கடைக்காரர் சிறு வயதிலிருந்தே ஒரு அம்மன் பக்தனாக இருந்திருக்கிறார். தினந்தோறும் அந்த அம்மனை வழிபட்டு விட்டு அவர் எந்த காரியத்தையும் செய்ய தொடங்குவாராம். ஒரு நாள் அவருடைய கனவிலே அம்மன் தோன்றி கடையில் வைத்து வணங்கும் எனக்கு உனக்கு அருகிலே ஒரு ஆலயத்தை அமைத்து அதில் வைத்து வழிபடு என்று கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் அவர் இந்த இடத்திலே வந்து ஒரு சிறிய கொட்டில் அமைத்து வழங்கி வந்தாராம். அதன் பின்னர் இந்த ஊர் மக்களிடம் இருந்து பெற்ற நன்கொடையை கொண்டு இவ்வளவு பெரிய ஆலயமாக அமைத்து தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதைவிட தை மாதத்திலே இந்த ஆலயத்திலே திருவிழா கூட நடைபெறும். தேரும் இழுக்கப்படுகின்றது. இதுக்குரிய தீர்த்தக்கணி கூட இந்த ஆலயத்துக்கு அருகிலே இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே இருக்கின்ற அம்மன் மிகவும் புதுமையான ஒரு அம்மனாக இருக்கின்றாராம். என்னன்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு எந்த காரியத்தை நினைத்து வந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அம்மனாக இருக்கிறாராம். அதுபோன்றுதான் ஒரு அற்புதமான விஜயம் ஒன்று நடந்திருக்கின்றது. இது பல காலங்களாக திருமணமாகி குழந்தை பெற இல்லாத ஒரு தம்பதியினர் வந்து இந்த ஆலயத்திலே அம்மனை மிகவும் இரங்கலாக வேண்டி தரிசித்து விட்டு சென்றார்களாம். அவர் சென்றவுடன் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கின்றதாம். அந்த குழந்தையை பிறந்தவுடன் அவர்கள் அந்த நேர்த்தியை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆலயத்துக்கு வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது எனக்கு பின்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
சிறுபிடி தோட்டத்திலிருந்து இந்தியா இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் மதுசூதன் இணைந்து உங்கள் கலை